இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேஜிக்கா பார்க்க போறோம். அப்புறம் அந்த மேஜிக்கா எப்படி பண்ணேன்னு சொல்லப் போறேன். கடைசியா இந்த வீடியோவை எடுக்கும்போது நடந்த காமெடியான சொதப்பல்களை உங்களுக்கு ப்ளூபர்ஸ் செக்மெண்ட்ல காட்ட போறேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேஜிக்கை நம்ம வீடியோவோட இன்ட்ரோவலியோ அவுட்ரோவலியோ பார்த்திருப்பீங்க. சோ இத நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இத நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லப் போறேன். மேஜிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த மேஜிக்கை எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வாட்டி இந்த மேஜிக்கை பார்க்கலாம். நீங்களே இந்த வாட்டி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மேஜிக் ட்ரிக்க கண்டுபிடிச்சிட்டீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லனாலும் பரவாயில்ல, இந்த மேஜிக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து சேரும். இந்த மேஜிக்ல நமக்கு தேவையான பொருட்கள் அப்படினு பார்த்தோம்னா ரெண்டு ரப்பர் பேண்ட் ஒரு கேப். இதுல ரப்பர் பேண்ட் வந்து ஒரே மாதிரியான ஒரு கலரா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு மேஜிக் பண்றதுக்கு உகந்ததா இருக்கும். இதுல வந்து கேப்னு பாத்தீங்கன்னா கேப் தான் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு அடையாளத்துக்காக தான் கேப் எடுத்துக்கிறது. நம்ம கயிறாவும் எடுத்துக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு அடையாளமா வைக்கிறதுக்கு தான் அது. ஸோ நான் இங்க வந்து ஒரு கேப் எடுத்திருக்கேன், நீங்களும் கேப்பே யூஸ் பண்ணிக்கலாம். கையில் இப்படி வச்சுக்கோங்க. அந்த கீழே இருக்கிற அந்த லைனை மட்டும் மேலே கொண்டு வந்துருங்க. நல்லா பார்த்துக்கோங்க, கட்டை வரலால் அந்த கீழே இருக்கிற லைனை மட்டும் மேலே கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா, இப்போ விரல்களோட பொசிஷனை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் உங்களுக்காக ஸ்லோவாக காட்டுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு விரலா எடுக்க வேண்டியது தாங்க வேலை, அவ்வளோதான். இதான் மேஜிக். அது எடுத்த உடனே டக்குன்னு மூடிடணும் கையை. ஓகேங்களா, கையை அப்படியே வச்சுட்டு கூடாது. எவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டு மூடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து மேஜிக் நல்லா வந்து சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக இருக்கும் போது மட்டும் ஃபுல்லாக எடுத்துடணும். ஆக்சுவலாக கடைசி விரல் வந்து நம்ம ஃபுல்லாக தான் எடுக்க முடியும், ஏன்னா வந்து சிங்கிளாக எடுக்க முடியாது. பட் ஆனால் அதுவே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கையில் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி காட்டும். இந்த மேஜிக்கை செய்கிறதுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, இந்த மேஜிக்கை க்ளோஸ்அப்பில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும். அதாவது ஆடியன்ஸை வந்து உங்கள் க்ளோஸ்அப்பில் வச்சுக்கிட்டு தான் இந்த மேஜிக்கை செய்யணும். ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரப்பர் பேண்டு. இது வந்து தூரம் போனால், அதாவது டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஸோ இந்த மேஜிக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். மேஜிக் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னே வந்து தெரியாமல் புரியாமல் போயிடும். ஸோ ஆடியன்ஸுக்கு அந்த ரப்பர் பேண்ட் நல்லா கிளியராக தெரியணும். ஸோ க்ளோஸ்அப்பில் வச்சுக்கிட்டு தான் இந்த மேஜிக்கை செய்யணும். என்னோட செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, இந்த கேப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து கேப் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அது கேப்பை வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா, அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த ரப்பர் பேண்டோட லைன், அந்த லைனை வந்து அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம அதை போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து கேப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடையாளத்துக்காக எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏதாவது ஒரு ஒரு கயிறை வந்து கட்டி விடலாம், கலர்ஃபுல்லான கயிறை வந்து கட்டி விடலாம், இல்லைன்னா கவரை வந்து கட்டி விடலாம். இது மாதிரி வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட தேர்டு டிப்ஸ் என்னென்னா, எந்த மேஜிக்காக இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து நம்பணும். அதில் எந்த ஒரு ஒரு ட்ரிக்கும் செய்யலை அப்படின்னு ஆடியன்ஸ் நம்பினா தான் அந்த மேஜிக்கு வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா,
இப்போ இந்த மேஜிக்கை வந்து நம்ப வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு சமயத்தில் நம்ம வந்து ஆடியன்ஸை நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டார்டிங்கில், இன்னொன்று வந்து எண்டில். ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணுறோம்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனாலும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என்னென்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ரெண்டு ரப்பர் பேண்டையும் கொடுத்து ஆடியன்ஸை செக் பண்ணிக்க சொல்லிடலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஆடியன்ஸ் கிட்டே இருந்து ரப்பர் பேண்ட் வாங்கி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மேஜிக்கோட கண்டிஷன் என்னென்னா, ரெண்டு ரப்பர் பேண்டோட கலரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். சப்போஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்டேருந்து வாங்கி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அவங்க வந்து ரெண்டு ரப்பர் பேண்டையும் வேறு வேறு கலரில் கொடுத்துட்டாங்கன்னா பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்மளோட ரப்பர் பேண்டை அவங்க கிட்டே கொடுத்து அதை செக் பண்ணிக்க சொல்லிடலாம். இன்னொன்று வந்து எண்டில் வந்து நம்ப வைக்கிறது, அதாவது ரெண்டு கையும் ஓப்பனாக ஆக்கி நாங்கள் வந்து எந்த ஒரு ட்ரிக்ஸும் பண்ணலை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிடலாம். மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மேஜிக் சூப்பராக இருக்கும். ப்ராக்டிஸ் மோர் ஃபார் பெர்ஃபெக்ஷன். இப்ப இந்த மேஜிக்கை செய்யும் போது நடந்த சொதப்பல்களை பார்க்கலாம். வாங்க ப்ளூபர்ஸ். நமக்கு நல்லா என்டர்டெயின் ஆகுற ஒரு விஷயம் என்னன்னா ப்ளூபர்ஸ்ங்க. நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அதில் நடக்கிற சொதப்பல்களை பார்க்கும்போது நல்லா சிரிப்பு வரும். நல்லா பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த கேப்பை போட்டு நம்ம அந்த விரலை விட்டு எடுக்கும்போது அது வந்து நல்லா டிஸ்டர்ப் வந்துங்க, மாட்டி மாட்டி சிக்கிக்கிட்டு அது மாதிரி. அது வந்து ப்ராப்பராக வந்தால் கரெக்டாக இருக்கும், ஆனால் அது ப்ராப்பராக வரல. அந்த ரப்பர் பேண்டை ஆடும்போது அந்த கேப்பு வந்து அங்கங்கே சிக்கிக்குது. ஸோ இது மாதிரி சிக்கிக்கிச்சுன்னா வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணது, ஆனால் இது பண்ணும்போதே எகிரிடுச்சு, அதனால தான் வந்து அந்த கேப்பை மாற்றிக்கிட்டேன். இந்த பாருங்களேன், பண்ணும்போது எகிருது. இந்த பாருங்கள், இது மாதிரி தான் வந்து சொதப்புது. ஒரு லைனாக வந்தால் அழகாக இருக்கும் இல்லையா. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி பல மேஜிக் ட்ரிக்ஸை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில் 6 மணிக்கு புது புது மேஜிக் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.